Hi friends, welcome to Honey Cookings channel. இன்னைக்கு நம்மளோட சேனலில் புதுசாக ஒரு ரெசிபி கேரட் பஜ்ஜி செய்ய போகிறோம். என்னடா கேரட்டில் பஜ்ஜியா? ஆமாங்க, கண்டிப்பாக செய்யலாம்னா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நம்ம ஒரு 4 கேரட் எடுத்துக்கிறோம். நல்லா நான் தோல் சீவி வச்சுருக்கேன். வச்சுட்டு அதுக்கு தேவையான மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, வரமிளகாத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு வந்து சமையல் சோடா சேர்த்துட்டு நல்லா மாவை கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலக்கி வச்சுட்டு கேரட்டை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி ஒரு தோசை தவாவில் அந்த கேரட்லாம் போட்டு லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆயில் போட்டு ஜஸ்ட்டு நம்ம திருப்பி எடுக்கிறோம். எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னம்னா, நம்ம ஆயிலில் போடுறப்ப கேரட் ஃபுல்லாக வந்து நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ சாப்பிட்றப்ப அதுக்காக பாதி இந்த மாதிரி வந்து நம்ம ஆஃப் குக் பண்ணிடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்ச இந்த மாவில் எடுத்து ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காகவே நான் நிறைய வீடியோஸ் நான் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போடுவேன். ஓரளவு நான் எனக்கு தெரியும். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த சேனல்லையும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் டெய்லியும் ரெகுலராக இந்த மாதிரி தான் சமைச்சு நான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா வேகிற வரைக்கும் விட்டுருங்க. கேரட் பஜ்ஜி ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.